பாண்டிமாதேவி எழுதியவர் நா பார்த்தசாரதி அத்தியாயம் இரண்டு ஆலயத்தில் ஆபத்து ஆலயத்து வாசலில் மகாராணி வானவன்மாதேவியாருக்கு வரவேற்பு நடந்து கொண்டிருந்த போது வேறு இரண்டு புதிய பெண்கள் அங்கே பல்லக்கு மூலமாக வந்து சேர்ந்தனர் இந்த கதையின் எதிர்கால நிகழ்ச்சிகளில் எத்தனையோ பல மாறுதல்களை உண்டாக்கப் போகும் அழகும் இளமையும் நிறைந்த அந்த பெண்மணிகளை இங்கேயே நேயர்களுக்கு அறிமுகப்படுத்திவிட வேண்டியது அவசியம்தான் தரை பிரதேசத்தின் முடிவிடமாகிய அந்த கன்னியாகுமரி கோவில் முன்றிலில் வடக்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் மூன்று பெரிய சாலைகள் திரிசூலத்தின் நுனியைப் போல வந்து ஒன்று கூடின நேர் வடக்கே செல்லும் சாலை புறத்தாய நாட்டு கோட்டை வழியே மதுரைக்கும் அதற்கப்பால் உறையூர் காஞ்சி முதலிய வடப்பால் நாட்டு தலைநகர்களுக்கும் போவதற்குரிய மிக முக்கியமான ராஜபாட்டையாகும் கிழக்கே செல்லும் சாலை அழகிய பாண்டியாபுரம் பூதபாண்டி ஆரல்வாய்மொழி கோட்டாறு முதலிய நாஞ்சில் நாட்டு ஊர்களுக்கு போவது மேற்கே செல்லும் சாலை சரித்திரையேடுகளில் இடந்தோறும் பொன் பொன்னெழுத்துக்களால் எழுதப்பட வேண்டிய பெருமையை உடையது அதுவே காந்தளூர் சாலை கடற்கரை ஓரமாகவே மேற்கே சென்று தென்மேற்கு கோடியில் உள்ள விழிஞம் என்னும் துறைமுகத்தோடு முடிவடைகிறது அது தென்பாண்டி நாட்டின் படையெடுப்புகளுக்கும் வெற்றி தோல்விகளுக்கும் இந்த முப்பெரும் ராஜபாட்டைகள் எவ்வளவுக்கு எவ்வளவு காரணமாக இருந்திருக்கின்றன என்பதை கதை போக்கில் நேயர்கள் தெரிந்து கொள்வார்கள் மகாராணியாரை கோவில் வாயிலில் நிறுத்திவிட்டு நடுவே இந்த சாலைகளைப் பற்றி கூற நேர்ந்ததற்கு காரணம் கதையில் புதிதாக பிரவேசிக்கும் பெண்கள் இருவரும் முறையே கீழ்புறத்து சாலையிலிருந்தும் மேல்புறத்து சாலையிலிருந்தும் பல்லக்குகளில் வந்து இறங்குவதுதான் கோவிலுக்குள்ளே செல்வதற்கு இருந்த வானவன்மாதேவி அதங்கோட்டாசிரியர் முதலியவர்கள் இருபுறத்து சாலையிலிருந்தும் பல்லக்குகள் வருவதை பார்த்துவிட்டு சற்று தயங்கி நின்றனர் சிறிது தொலைவில் அந்த பல்லக்குகள் வந்து கொண்டிருக்கும் போதே அவைகளில் வருகிறவர்கள் யாராயிருக்கலாம் என்பதைப் பற்றி அதங்கோட்டாசிரியர் சொல்லிவிட்டார் மகாராணி என்னுடைய பெண் அனங்கவிலாசினி தங்களை தரிசிப்பதற்காக காலையிலேயே என்னோடு புறப்பட்டு வருகிறேன் என்றாள் நான் காந்தலூர் மணியம்பலத்திலிருந்து பவழக்கணிவாயரையும் அழைத்துக்கொண்டு கொண்டு வேண்டியிருந்ததனால் அவளை உடன் அழைத்துக்கொண்டு கொண்டு வர முடியாமற் போய்விட்டது மேற்கிலிருந்து வருகிற பல்லக்கு அவளுடையதாகத்தான் இருக்க வேண்டும் கிழக்கிலிருந்து வருகிற பல்லக்கு வள்ளாளதேவனின் தங்கை பகவதியினுடையது நீங்கள் வருவதற்கு முன் நானும் வள்ளாளனும் பேசிக்கொண்டிருந்தபோது தன் தங்கை உங்களை காண வரப்போவதாக சொன்னான் என்று அதங்கோட்டாசிரியர் மகாராணி வானவன்மாதேவியிடம் கூறிய அனுமானம் பிழை இல்லாமல் இருந்தது மிகவும் நல்லது தென்பாண்டி நாட்டில் தமிழறிவு பரப்பும் உங்கள் மகளையும் வீரப் பொறுப்பை மேற்கொண்டிருக்கும் தளபதியின் சகோதரியையும் காணும் பேரு எனக்கு கிடைத்ததே அது என்னுடைய பாக்கியம் என்று உபசாரமாக சொன்னார் மகாராணி வானவன்மாதேவி கோவிலுக்கு எதிரே கூப்பிடு தூரத்தில் இரண்டு சாலைகளும் ஒன்று கூடும் இடத்தில் பல்லக்குகள் இறக்கி வைக்கப்பட்டன இரண்டு பெண்களும் கீழே இறங்கி மகாராணிக்கு மரியாதை செய்யும் பாவனையில் அடக்க ஒடுக்கமாக நடந்து வந்தனர் அவர்களில் வலதுபுறமாக நடந்து வருகிறாளே செந்தாழை மடல் போன்ற நிறமும் சிரிப்பை சிறை பிடித்து வைத்திருக்கும் செவ்வாயுமாக அவள்தான் அதங்கோட்டாசிரியரின் மகள் அனங்கவிலாசினி கொடி துவழ்வது போல் ஒற்றை நாடியான உடல் ஒரு முறை பார்த்தால் எவ்வளவு மறதி உள்ளவர்களுக்கும் நன்றாக மனதில் பதிந்துவிடக்கூடிய எழில் பொழியும் வட்டமதிமுகம் அஞ்சனம் தீட்டிய கருநெடுங்கண்கள் இப்படித்தான் நடக்க வேண்டுமென்று நடந்து காட்டுவது போல் மானின் குழைவும் அன்னத்தின் மென்மையும் கலந்த ஒரு வகை நடையில் அவள் மெல்ல நடந்து வந்தாள் காலடி பெயர்த்து வைக்கும் போதெல்லாம் இந்த பட்டுப்பாதத்தின் மேல் தொட்டுத் தழுவும் உரிமை எனக்கு இருக்கிறது என்று தன் பெருமையை வாய்க்கு வாய் சொல்லிக் கொள்வது போல் சிலம்பு ஒலித்தது கூந்தலை கொண்டையாக உயர்த்தி முடிந்து அதில் பெயர் பெற்ற நாஞ்சில் நாட்டு முல்லைப்பூக்களின் சரத்தை பிறை சந்திர வடிவில் சூடிக்கொண்டிருந்தாள் செம்பொன்னில் வார்த்தெடுத்த உயிர் சிலை ஒன்று நடந்து வருவது போல் அதங்கோட்டாசிரியரின் மகள் வந்து கொண்டிருந்தாள் என்றால் போதும் அதற்கு மேல் விவரிக்க தேவையில்லை இனி அவளுக்கு இடதுபுறம் மா நிறமும் சற்றே உயர்ந்து வாழித்த தோற்றமுமாக நடந்து வரும் தென்பாண்டி தளபதியின் தங்கை பகவதியை காணலாம் அதங்கோட்டாசிரியரின் மகளை புனிதமான பாரிஜாத பூவின் அழகுக்கு ஒப்பிட்டால் தளபதியின் தங்கையை மோந்து பார்க்கும் அளவில் மனதை மயக்கி போதையூட்டும் குடை பூவுக்குத்தான் ஒப்பிட வேண்டும் பாலை பருகினால் கழுத்து வழியே பால் தொண்டைக்குள் இறங்குவது தெரியும் என்று சொல்லும்படியான அவ்வளவு சிவப்புடையவள் விலாசினி பகவதியோ மா நிறம்தான் ஆனால் விலாசினியின் அழகிலும் இல்லாத ஒரு வகை மிடுக்கும் கம்பீரமும் பகவதியின் கட்டமைந்த தோற்றத்தில் பொருந்தியிருந்தன நிமிர்ந்த நடை நேரான பார்வை கணீர் என்ற பேச்சு கலீர் என்ற சிரிப்பு இளமை பருவத்தின் துடித்துடிப்பு ஒவ்வொரு அணுவிலும் நிறைந்து பொங்கி பூரித்து நிற்கும் அமுத கலசத்தைப் போன்ற உடல் கோடு கீறினார் போன்ற புருவங்களின் கீழே கூறிய விழிகள் நீண்ட நாசி அலட்சிய பாவமான ஒருவித நெளிவு திகழும் வாய் இதழ்கள் பெண் யானை நடந்து வருவது போன்ற நடை சந்தேகமே இல்லை இவள் ஒரு வீரபுருஷனின் தங்கைதான் என்று பார்த்தவுடனே சொல்லிவிடலாம் பகவதியும் விலாசினியும் மேகமும் மின்னலும் அருகருகே நடந்து சென்றது போல் சென்று கோவில் வாசலில் மகாராணியை வணங்கினார்கள் குழந்தைகளே வாருங்கள் உங்கள் பல்லக்குகள் வருவதை பார்த்துவிட்டுத்தான் உள்ளே போகாமல் நிற்கிறோம் உங்களை பார்த்ததில் மிகவும் மகிழ்ச்சி இப்போதுதான் நீங்கள் இருவரும் வருகிற செய்தியை அதங்கோட்டாசிரியர் சொன்னார் வாருங்கள் கோவிலுக்குள் சென்று தரிசனத்தை முடித்து கொண்டு வருவோம் என்று சொல்லி அந்த இரு பெண்களையும் தன் இருபுறமும் போல கைகளால் தழுவிக்கொண்டு கோவிலுக்குள் நுழைந்தார் மகாராணி ஆசிரியரே தேவனை ஏன் இன்னும் காணவில்லை அந்த பாறையில் நின்று கொண்டு இன்னும் என்ன செய்து கொண்டிருக்கிறானோ என்று ஆலயத்துக்குள் நுழையும் போது பவழக்கணிவாயர் அதங்கோட்டாசிரியரின் காதருகே மெல்ல கேட்டார் வராமல் எங்கே போக போகிறான் அவனுடைய தங்கை வேறு வந்திருக்கிறாள் ஏதாவது முக்கியமான காரியம் இருக்கும் விரைவில் வந்துவிடுவான் நீங்கள் வாருங்கள் நாம் உள்ளே போகலாம் என்று ஆசிரியர் அவருக்கு சமாதானம் கூறினார் கடற்கரையோர கோவிலாகையினால் மிகவும் தனிவாக கட்டப்பட்டிருந்தது மதிர் சுவர்களில் பலகாணிகள் அமைய பெறவில்லை உள்ளே வெளிச்சம் வருவதற்காக மேற்புறத்து விதான சுவரில் வட்ட வட்டமாக இடைவெளிகள் விடப்பட்டிருந்தன காற்று நுழைவதற்கு வசதிகளே இல்லாமலிருந்தும் கடலை ஒட்டி இருந்ததனால் குளிர்ச்சியாக இருந்தது மகாராணியாரின் விஜயத்தை முன்னிட்டு கோவிலுக்குள் விசேஷ தீப அலங்காரங்கள் செய்திருந்த போதிலும் மூலை முடுக்குகளில் தேங்கி நின்ற பயங்கர இருளை சின்னஞ்சிறு தீபங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை கல்பகோடி காலமாக மூன்று மகா சமுத்திரங்களும் ஒன்று சேரும் அந்த இடத்தில் கன்னி தவம் கொண்டிருக்கும் குமரி தாயின் தரிசனம் வானவன்மாதேவியின் மனத்தில் நிர்மலமானதொரு சாந்தியை உண்டாக்கியது கர்ப்ப கிரகத்தில் குமரி தேவியின் நெற்றியிலிருந்து மின்னல் கீற்று போல் வைர வைடூரியங்களில் இழைத்த திலகம் ஒளி வீசி மின்னியது அரசி நான் தமிழ்நிலத்தின் நிலத்தின் எல்லையைக் காக்கும் தேவி நீ தமிழகத்தை ஒரு குடை கீழாண்ட மன்னாதி மன்னனான ஒருவனை மணந்த பாண்டிமாதேவி அஞ்சாதே என் அருள் உனக்கு உண்டு என்று திருநுதலின் புருவங்களுக்கிடையே அருள் ஒளி வீசும் திலக சுடர் சொல்லாமல் சொல்கிறதோ தேவி இந்த சன்னதிக்கு நேரே கடல் தெரியும்படி மதிர் சுவரில் ஒரு துவாரம் இருந்ததாம் அன்னையின் திலக சுடரொளி கண்டு கவரப்பட்ட எத்தனையோ மரக்கலங்களும் கப்பல்களும் போக வேண்டிய துறை இதுதானோ என மயங்கி வந்து பாறைகளில் மோதி சிதையுண்டதாம் இப்போது அந்த துவாரத்தை மூடிவிட்டார்கள் என்று கூறினார் பவழக்கணிவாயர் பக்தி பரவசம் நிறைந்த முகபாவத்தோடு சந்நிதியையே உற்று பார்த்து கொண்டிருந்த மகாராணி பவழக்கணிவாயர் கூறியதை கேட்டு தலையசைத்தார் தன் இருபுறமும் நின்று கொண்டிருந்த இளம் பெண்களை பார்த்து ஒரு முறை புன்முறுவல் பூத்தார் பகவதியும் விலாசினியும் பதிலுக்கு மரியாதையாக புன்னகை செய்தார்கள் அர்ச்சகர் எல்லோருக்கும் குங்குமம் சந்தனம் ஆகிய பிரசாதங்களை கொண்டு வந்து அளித்தார் குங்குமம் முதலியவற்றை அர்ச்சகர் கொண்டு வந்தபோது மகாராணி கைகூப்பி வணங்கிவிட்டு திருநீற்றை மட்டும் எடுத்து அணிந்து கொண்டார் இந்த குழந்தைகளுக்கு நிறைய குங்குமமும் சந்தனமும் கொடுங்கள் இவர்கள்தான் பூவும் குங்குமமுமாக சந்தனமும் மஞ்சளும் பூசி பெரு வாழ வேண்டியவர்கள் எங்களை எல்லாம் விட கன்னியாகுமரி அம்மன் மேல் இவர்களுக்குத்தான் உரிமை அதிகம் அவளைப் போலவே இவர்களும் கன்னிகள் ஆனால் என்றைக்குமே அப்படி இருந்து விடமாட்டார்கள் என்று மகாராணி சிரித்துக்கொண்டே கூறியபோது எல்லோரும் சிரித்தார்கள் தாழ்வான குறுகிய அந்த முன் மண்டபத்தில் ஏக காலத்தில் அத்தனை சிரிப்பொலிகளும் எதிரொலித்தன கேலிக்கு ஆளான பகவதியும் விலாசினியும் கண்ணம் சிவக்க முருவளித்தவாறு தலை குனிந்தார்கள் குனிந்த தலை நிமிராமலே குங்குமமும் சந்தனமும் எடுத்துக்கொண்டார்கள் குழந்தைகளே குழந்தைகளை வாருங்கள் கர்ப்ப கிரகத்தை சுற்றியிருக்கும் இந்த பிரகாரத்தை வலம் வரலாம் என்று அவர்கள் இருவரையும் இரண்டு கைகளிலும் பற்றிக்கொண்டு பிரகாரத்துக்குள் நுழைந்தார் மகாராணி இரண்டு குறுகலாயிருந்த அந்த சிறிய பிரகாரத்தில் ஒளி மங்கிய அகல் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன மகாராணியாரும் பெண்கள் இருவரும் தவிர மற்றவர்கள் எல்லோரும் மண்டபத்திலே நின்றுவிட்டார்கள் குறுகலான வழியில் எல்லோரும் ஒரே சமயத்தில் நுழைந்தால் இடையூறாக இருக்கும் என்று எண்ணி அதங்கோட்டாசிரியர் பவழக்கனிவாயர் முதலியவர்கள் கூட வெளியே நின்று கொண்டனர் விலாசினியிடமும் பகவதியிடமும் ஏதேதோ சிரித்து பேசிக்கொண்டே பிரகாரத்தில் நடந்தார் மகாராணி பிரகாரத்தின் மேற்புற சுவரில் மூன்று பாகத்துக்கு ஒரு துவாரமாக வட்ட துவாரங்கள் இருந்தன அந்த வட்ட இடைவெளிகளின் மூலம் நீலவானத்தின் சின்னஞ்சிறு நட்சத்திர பூக்கள் பௌர்ணமி நிலா ஒளியில் அழகாக தோன்றின மகாராணியின் கையை பிடித்துக்கொண்டே நடந்த பகவதி மேலே பராக்கு பார்த்தவாறே சென்றாள் விலாசினி தரையைப் பார்த்துக்கொண்டே குனிந்து சென்றாள் அவர்கள் இருவருக்கும் நடுவே தியானத்தினால் குவிந்த இமைகளுடனே பரவசத்தோடு மெல்ல நடந்து கொண்டிருந்தார் மகாராணி வானவன்மாதேவி பிரகாரத்தின் கிழக்கு மூலையும் வடக்கு மூலையும் சந்திக்கிற திருப்பத்தை நெருங்கிய போது மேலே பார்த்துக்கொண்டே வந்த பகவதி வீல் என்று பயங்கரமாக அலறினாள் முன்னால் நடந்து கொண்டிருந்த மகாராணியாரையும் விலாசினியையும் குபீர் என்று பாய்ந்து நாலைந்தடி பின்னுக்கு இழுத்து கீழே தள்ளினாள் அவள் தள்ளிய வேகத்தில் அவர்களைப் போலவே தானும் நிலை குலைந்து கல்தளத்தில் விழுந்தாள் என்ன ஏன் இப்படி செய்தாய் என்று மகாராணியும் விலாசினியும் இறைந்த குரலில் கத்தினார்கள் ஆனால் அவர்களுக்கு பகவதி பதில் சொல்வதற்கு முன்பே அதன் காரணம் கண் தெரிந்துவிட்டது பிரகார திருப்பத்தின் மேல்புறத்து துவாரத்தில் கூர்மையான பெரிய வேல் நுனி ஒன்றும் அதை பிடித்து கொண்டிருக்கும் வலிமை வாய்ந்த முரட்டுக்கையும் தெரிந்தன மறுகணம் படீர் என்ற ஓசையோடு அந்த வேல் கல்தளத்தில் விழுந்து முனை மழுங்கியது அவர்கள் தொடர்ந்து சென்றிருந்தால் மூவரில் நடுநாயகமாக நடந்த மகாராணியாரின் மேல் பாய்ந்திருக்க வேண்டிய வேல் அது வேல் கல்தளத்தில் விழுந்த ஓசை அடங்குவதற்குள் மேலே விதானத்தில் யாரோ ஆள் ஓடும் ஓசை திடுதிடுவென்று கேட்டது அதற்குள் பகவதியின் அலறலையும் கல்லில் வேல் விழுந்ததனால் உண்டான ஓசையையும் கேட்டு மண்டபத்தில் நின்று கொண்டிருந்த அதங்கோட்டாசிரியர் முதலியவர்களும் மற்ற வீரர்களும் பதறி அடித்து கொண்டு பிரகாரத்துக்குள் வேகமாக ஓடி வந்தனர் என்ன என்ன இங்கே என்ன நடந்தது ஏது இந்த வேல் என்று கேள்விக்குரல்கள் கிளம்பின மேலே இருந்து யாரோ துவாரத்தின் வழியாக வேல் எறிந்துவிட்டு ஓடுகிறான் மதில் வழியாக மேலே ஏறி பிடியுங்கள் ஓடுங்கள் என்று வீரர்களை நோக்கி கூச்சலிட்டாள் பகவதி நா பார்த்தசாரதி அவர்களின் இந்த படைப்பை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும் நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்